அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்பவர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ எக்ஸாம்ஸுக்கு யூனிட் எயிட்டில் கேட்குற திருக்குறள் சம்மந்தமான சில முக்கியமான கேள்விகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நமக்கு மாடல் கொஷின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்க அந்த மாடல் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி நம்ம சில கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, எப்படி நீங்கள் அடுத்த வீடியோக்களில் நம்ம ஒவ்வொரு கிளாஸ் வைஸ் ஒரு 6th to 12th வரையும் ஒவ்வொரு கிளாஸ் வைஸ் என்னென்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்க அதனுடைய அது வந்து எக்ஸாமுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பதிவிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் மட்டும் அஃபீஷியல் கொஷின் பேப்பர் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ்க்கான ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் எம்பவர் அகாடமி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆல்சோ குரூப் டூ மெயின்ஸுக்கும் குரூப் டூ ப்ரிலிமினரிஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 9944930889 அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் மட்டும் காண்டக்ட் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அண்ட் ஆல்சோ மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க குரூப் ஒன் மெயின்ஸ்க்கும் குரூப் டூ மெயின்ஸ்க்கும். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். சரி வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். டேஸ் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருக்குறள் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார் அப்படின்னா, எண்ணையும் எழுத்தும், எண்ணும் எழுத்தும், என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு தான் அந்த திருக்குறளுடைய முழுமையான விளக்கம். என்னென்ப ஏன எழுத்தென்ப இப்போ எண்ணும் எழுத்தும் தான் கண்களுக்கு, அதாவது மனிதருக்கு இரு கண்கள் போன்றது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ அடுத்த கொஸ்டின், எண்ணி துணிக கனிமம் துணித பின் எண்ணுவோம் என்பது இலக்கு அப்படிங்கிறது ஒரு குறள். அப்போ நன்றாக சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. இப்போ திருக்குறளை பொறுத்தளவு அந்த குறள் கொடுத்துட்டு அந்த குறளினுடைய மையக்கருத்து என்ன, அந்த குறளில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்பாங்க. அப்போ எண்ணி துணிக கனிமம் கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சரிங்க, அப்போ நன்றாக சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளில் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. அச்சொல்லை அப்படிங்கிறத எதை மென்ஷன் பண்ணுறாங்க திருக்குறள் வந்து என்ன எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, மற்றவர்களால் வெல்ல முடியாத உங்களுடைய சொல் அப்படிங்கிறது தான். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. இப்போ அச்சொல்லுங்கிறனா அச்சொல்லை தொடர்ந்து வர சொற்களை நீங்கள் கவனிக்கணும். வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து, அப்போ நீங்கள் சொல்கிற சொல்ல மற்றவர்கள் வெல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அறிஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சொல்லை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். மற்றவர்களால் வெல்ல முடியாத உங்களுடைய சொல் அப்படிங்கிறத அச்சொல்லை இங்கே உணர்த்துவது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து சில இடங்கள் வந்து அண்டர்லைன் கொடுத்துருக்கப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த குறளை வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு அந்த என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ இது எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற குறளை நம்ம திரும்ப திரும்ப ரெண்டு மூணு டைம் படித்தோம்னா அந்த குறளில் என்ன இருக்குது அப்படிங்கிறது, நீங்கள் எல்லா குறளும் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது, ஆனால் ப்ராக்டிக்கலாக ரொம்ப ஷார்ட் டூரேஷனில் மனப்பாடம் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த குறளை ரெண்டு மூணு டைம் படிக்கும் பொழுது அந்த குறள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதனுடைய மையக்கருத்து எந்த கோர் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த திருக்குறள் நாவடக்கத்தை பற்றி கூறுகிறார். இப்போ வந்து எவருக்கு பொருந்தோம்னா அனைவருக்குமே பொருந்தும், ஏன்னா யாகாவர் ஆயினும் அப்படின்னா நான் எல்லாருக்குமே அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு குறளில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஒவ்வொரு தனித்தனி வார்த்தைக்கும் நீங்கள் அர்த்தம் தெளிவாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களால் ஆன்சர் பண்ண முடியுங்கனால அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து, ஆகார் அளவிட்டிதாயினும் கேடில்லை போகார் அகலாக்கடை. ஆகா அளவிட்டிதாயினும் கேடில்லை போகா அகலாக்கடை அப்படின்னா, செலவை கவனமாக மேலாண்மை செய்தால் வரவு குறைவானாலும் எவ்வித துன்பமும் இன்றி வாழ முடியும். சரிங்களா. உங்களுடைய வருமானம் வந்து பெரிய அளவு இல்லைனாலும் சிறிய அளவில் இருந்தாலும் செலவை நீங்கள் குறைத்து வரும் செஞ்சீங்க செலவு செஞ்சீங்க குறைத்து செலவு செஞ்சீங்கன்னா உங்கள் என்ன ஆகினாலும் எவ்வித துன்பமும் இன்றி உங்களால் வாழ முடியும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை இல்லாதாகி தோன்றக்கிடும் அப்படின்னு இன்னொரு குறளையும், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாதாகி தோன்றக்கிடும் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. இப்போ அளவறிந்து வாழாதவங்களுக்கு செல்வம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத, அளவிருந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாதாகி தோன்றக்கிறது. இப்போ இதுக்கும் அதுதான், இதுவும் வந்து சிக்கனத்தை வலியுறுத்தி தான் சொல்கிறாரு. அப்போ வரவறிந்து செலவு செய்யணும், செலவை கவனமாக மேலாண்மை செய்தால் வரவை குறைந்தாலும் நமக்கு என்ன ஆகும், நமக்கு வருமானம் வந்து பெருகும் அல்லது எந்த துன்பமின்றி நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று, கீழ்காண்பவற்றை பொறுத்துக்க. ஸோ மாடலில் மற்றையவைனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றையவை அப்படின்னு வரும். அப்போ கல்வியை பற்றி அந்த இடத்துல சொல்கிறாங்க, கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றையவை அப்படிங்கிறனால இந்த இடத்துல கல்வியை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து இருக்கன் ஒருங்கால் நகைகள், துன்பம் வரும்போது சிரிக்கணும், துன்பத்தை வந்து இன்முகத்தோடு நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க.
கொக்கக்க கும்பும் பருவத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொக்கு எப்படி இறை தேடி காத்திருக்கோ அது விரைந்து அந்த இறை வந்தோடனே விரைந்து பிடிக்குதோ அந்த போல் என்ன பண்ணணும்னா விரைந்து செயல்படணும் அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நான் தான் ஏற்கனவே சொன்னது போல தான் குரல் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க, அதனுடைய மையக்கருத்து தெளிவாக புரிஞ்சுருந்தீங்க, அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சதுனாவே உங்களால் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அழகாக ஆன்சர் பண்ணியும். இப்போ மாடலில் மற்ற செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, அப்போ செவிச்செல்வமான கேள்வி செல்வம் நீங்கள் செல்வத்தை எல்லா செல்வத்தையும் விட மிக சேர்ந்து கேள்வி செல்வம் சொல்கிறாங்க ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து மாடலில் மற்றையவை அப்படிங்கிறது மற்ற எதை மாடு அப்படிங்கிறது செல்வத்தை குறிக்குது. அப்போ கல்வியை பற்றி இங்கே சொல்லுது அப்படின்னா கல்வி கற்றல். அப்போ ஆப்ஷன் ஒன்றுக்கு வந்து சி. இடுக்கன் வருங்கால் நகங்கன்னா இன்முகத்தோடு எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து கொக்கக்க கும்பனா சரியான சந்தர்ப்பம் படித்து செயல்படுதல். இப்போ அழகாக உங்களுக்கு இது ஆன்சரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. அடுத்தது இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு. ஸோ இந்த குரலில் எதை கூறுவது கனி இருக்கும்போது அப்படின்னா இனியவை இருக்க இன்னாதது குரல் தான் என்ன ஆகுது காயை கவர்வதற்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்லப்போ இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு. அப்போ இனிய சொற்கள் பல சொற்கள் இருக்கும் பொழுது கடுமையான சொற்கள் நீங்கள் பேசுகிறீங்கன்னா கனியை இருக்கும்போது நீங்கள் காயை உண்பதற்கு சமமானது அப்படின்னு எடுத்துக்கோட்டோட அவர் திருவள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பொய்மையும் வாய்மை எடுத்த செலவிடா தீதுரி நன்றின்பால் உயிப்பு தெரிவு புறந்தூய்மை நீரானாமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஸோ இதெல்லாமே பொய்மையின் வாய்மை எடுத்து இது எல்லாத்துலேயுமே சொல்கிற ஒரே கருத்து என்ன அப்படின்னா வாய்மை அப்படிங்கிறது தான். பின்வருவற்றுள் திருக்குறளில் இல்லாத இயல்பு அப்படின்னா சில மன்னர்களின் பெயரை குறிப்பிடுவதும் அதெல்லாம் எந்த ஒரு மன்னர்கள் பேரும் கடவுள் பேரும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இது வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செய்தொழில் வேற்றுமையான அப்படின்னு சொல்லுவாங்களா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செய்தொழில் வேற்றுமையானா அப்படின்னு முடியும் குரல். ஸோ அதில் என்னென்னா அந்த பிறப்பை வச்சு நம்ம ஒருத்தரை இது வேறுபாடு காட்டக்கூடாது, அவங்களுடைய செயல்களை அவங்களுடைய செய்கையை பொறுத்து தான் அவங்களுடைய வேறுபாடு அமையும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்த வருஷம் மதச்சார்பற்ற இலக்கியம் அப்படின்னா எந்த ஒரு மத மதிப்பீட்டிற்கான இலக்கியமாகவும் மானுட முழுமைக்கும் பொருந்தும் தத்துவம் சொல்லியிருக்காரு. மானுட நலனை முன்னிறுத்தும் தத்துவம் திருக்குறள் வாசிப்பு நமது நாட்டை கட்டமைத்த தலைவர்கள் மதச்சார்பற்ற தன்மை வலிமைப்படுத்தியது எல்லாமே அதுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது. திருக்குறள் எதனால் இந்த காலகட்டத்திற்கும் பொருத்தமானது உள்ளது அப்படின்னா ஒன்று மட்டும் சரி ரெண்டு மட்டும் மூணு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை மனித இயல்பு பெருமளவில் மாற்றம் அடையவில்லை அப்படிலாம் கிடையாது. பெருமளவில் நிறைய அளவில் மனித இயல்பு மாற்றம் அடைந்தாலும் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னால முதல் ஒன்று தப்பு மற்ற ரெண்டு மூணு சரி சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் இதை வந்து மாடல் குவஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கிறது மட்டும் பார்த்துருக்கோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்கிறனால உங்களுக்கு இது சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ இதுபோல் நிறைய அடுத்த யூனிட் எயிட்டில் திருக்குறள் சம்மந்தமான நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பதிவிடுறோம். ஸோ இதுவரை நீங்கள் எம்பவர் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ யூனிட் எயிட் சம்மந்தமான திருக்குறள் ரிலேட்டடான வீடியோஸ் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா. தேங்க்யூ.